எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மார்ச் மாதம் 1st May 2022 செவ்வாய்க்கிழமை திருநாள். இன்று சிறப்பான ஒரு நன்னாள் என்று பார்த்தால் மகா சிவராத்திரி நன்னாள். சிவபெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான திருநாள் மகா சிவராத்திரி திருநாள். இந்த மகா சிவராத்திரியினை பற்றி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த நாளில் இரவு வேளையிலே தூங்காமல் கண் விழித்து நமசிவாய மந்திரத்தை பாராயணம் செய்து முறையாக சிவபெருமானை தியானித்து வழிபட்டால் விரும்பியது அனைத்தும் கைகூடும் என்பது நம்பிக்கை. அந்த வகையிலே இன்றைய நாள் மகா சிவராத்திரி திருநாள். அவசியம் சிவ வழிபாடு செய்து இரவு கண் விழித்து ஈசனின் அருளை பெற வேண்டுமாய் வேண்டுகிறேன். அதில் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது. மகா சிவராத்திரி தினமான இன்றைய நாளில் மறந்தும் கூட இந்த விஷயங்களை செய்யவே கூடாது. அப்படி செய்தால் சிவனின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது என்ன அப்படி என்பதை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம், இன்று மகா சிவராத்திரி, கண்டிப்பாக பூஜை புனஸ்காரங்களை செய்வோம், கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம். இப்படி பூஜைகள் வழிபாடுகள் சிவநாமத்தை உச்சரிப்பவர்கள் கண்டிப்பாலும் கருப்பு நிற ஆடையை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த கருப்பு நிற ஆடை அணிந்து மகா சிவராத்திரி தினமன்று விரதம் இருந்தாலோ சிவாலயத்துக்கு சென்றாலோ அது சிறப்பான பலனை கொடுக்காது என்பதினால் இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது பூஜைகள் செய்பவர்கள் மட்டும். சில பேர் இருக்காங்க, சார் நம்ம இந்த சிவராத்திரி வழிபாடெலாம் நம்ம செய்கிறதில்ல சார், நம்ம நார்மலாக எப்படி மற்ற நாட்கள் வருகிறதோ அதே மாதிரி தான் இந்த நாட்களையும் நாங்கள் கடப்போம் என்பவர்கள் நீங்கள் கருப்பு நிற ஆடை அணிஞ்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இன்று வழிபாடு செய்ய போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், பூஜை புனஸ்காரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாலும் நீங்கள் கருப்பு நிற ஆடையை தவிர்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு விஷயம், சரி சரி என்ன ஆடை அணிஞ்சிக்கலாம், வழிபாட்டுக்கு எந்த நிறம் சிறந்தது அப்படின்னு கேட்டால் சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், இந்த நிற வண்ணங்களை தேர்வு செய்து நீங்கள் அணிந்து கொண்டு விரதங்களையும் பூஜைகளையும் செய்யலாம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்று மகா சிவராத்திரி தினம் அன்று சிவ வழிபாடும் சிவ பூஜையும் செய்யக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாலும் அரிசி, கோதுமை, பருப்பு வகைகளிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களிலிருந்து கண்டிப்பாலும் விலகி இருக்க வேண்டும். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், இன்று முழுமையாக விரதம் இருங்கள் என்பது இதனுடைய தாத்பரியம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க நான் முன்னாடி சொன்னதை சாப்பிடக்கூடாது. சரி சரி எதை சாப்பிடலாம், தண்ணீர், பழங்கள், பால் ஆகிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். முழுமையாக விரதம் இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா பால், பழம், தண்ணீர் ஆகிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாலும் கடின உணவுகள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பருப்பு, அரிசி, கோதுமை, இந்த மாதிரியான கடின உணவுகளை சாப்பிடுவதை தவறுங்கள். அதே மாதிரி இந்த சிவ வழிபாட்டிற்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு, அதை சிவ பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிவனை வழிபடுவதை காட்டிலும் சிவபெருமானுக்கு தொண்டாற்றக்கூடிய பக்தர்களை நாம் மரியாதையாக நடத்தினோம், வழிபட்டோம் என்று சொன்னால் சிறப்பான பலன்கள். எனவே சிவ பக்தர்களையும் வயதில் மூத்தவர்களையும் சிவ விரதம் அனுஷ்டிப்பவர்களையும் நாம் முடிந்தவரை மரியாதையாக நடத்த வேண்டும். சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு, ஏகாதசின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை அவமதிப்பவர்கள் நரகத்தை விட கொடுமையான இடத்திற்கு செல்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே விஷயம்தான் இங்கேயும், வயதானவர்களையும் சிவ பூஜை செய்பவர்களையும் நாம் மதித்து நடக்க வேண்டும்.
அவர்களோடு விவாதம் செய்யக்கூடாது, பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னென்ன என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை நாம் அனைவரும் உண்ண வேண்டும் என விரும்புகிறோம். ஆனால் மகா சிவராத்திரிக்கு மட்டும் ஒரு சிறப்பான விதி இருக்கிறது. என்ன விதி? சிவலிங்கத்திற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டும் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது இந்த மகா சிவராத்திரி தினமன்று. மகா சிவராத்திரி தினமன்று சிவலிங்கத்துக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் என்ன ஆகும் என்றால், இது துருதுஷ்டத்தையும் நோய்களையும் அழைக்கும் ஒரு விஷயமாக நம்பப்படுகிறது. அதே மாதிரி சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய வஸ்துக்கள் இருக்கிறது. அதில் தெரியாதனமாக கூட துளசியை வைத்து வழிபடக்கூடாது. சிவபெருமானுக்கு ஒருபோதும் துளசி வழிபாடு கூடாது. துளசி விஷ்ணுவுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்று கருதப்படுகிறது. எனவே சிவபெருமான் பூஜையிலிருந்து துளசி தடை செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், சிவபெருமான் என்பவர் ஆண்சாரம் என்று சொல்லுவாங்க. அதாவது புருஷ் தத்வா அதனுடைய உருவகம். எனவே இந்த சிவ வழிபாட்டை இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் மேற்கொள்ளலாம். இதில் பெண்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒருபோதும் மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது. மகா சிவராத்திரி திருநாள் அன்று பெண்கள் சிவ பூஜை செய்யும் போது மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது என்பது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சிவ வழிபாட்டிற்கு எப்படி துளசி இலைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறதோ, அதே மாதிரி சபிக்கப்பட்ட மலர்கள் என்று ரெண்டு மலர்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டு மலர்களையும் சிவ வழிபாட்டிற்கு சிவராத்திரி தினம் மட்டுமல்ல, எந்த நாளிலும் பயன்படுத்தக்கூடாது சிவ வழிபாட்டுக்கு. அது என்னன்னா, சம்பா மலர் மற்றும் கேத்தகி மலர். இந்த ரெண்டு மலர்களையும் சிவ வழிபாட்டுக்கு எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று மகா சிவராத்திரி திருநாள், அற்புதமான நன்னாள். இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கமாக விரிவாக நீங்கள் பார்த்தீர்கள், ரொம்ப சந்தோஷம். அவசியம் கடைபிடித்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.